அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பீரோவா வீட்டின் இந்த திசையில் மட்டும் வைக்காதீங்க, காசு காத்தா கரையுங்க, பணம் பெருக பீரோவா எந்த திசையில் வைக்கணுங்கிறத பற்றி இந்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கிறது பஞ்சகவ்ய விளக்குங்க. பசுவில் இருந்து கிடைக்கும் பால், நெய், கோமியம், தயிர், சாணம் ஆகிய 5 பொருட்களுடன் சில மூலிகைகள் சேர்த்து செய்யப்படுதுங்க. பசு மாட்டில் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகங்க. அதுவும் பால், நெய், தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படுதுங்க. ஹோமங்களில் மிக முக்கியமானதும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுவது 3 ஹோமங்கள் தாங்க. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம் ஆகியனவாகுங்க. ஆனால் வீட்டில் ஹோமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்குங்க. வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கில் தீபம் ஏற்றும்போது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஹோமத்திலிருந்து வரும் வாசத்திற்கு நிகரானதாக இருக்குங்க. பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யுங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கை வாங்கி நாம் வீட்டில் எரிய விடுறதுனால ஒரு ஹோமம் செஞ்சதுக்கான பலன் நமக்கு கிடைக்குதுங்க. உங்களுக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் பண பிரச்சனை தீர்ந்து நேர்மறை ஆற்றல் பெருகி நிதிநிலை உயர்வடைய வாஸ்து முறைப்படி பீரோ எந்த மூலை மற்றும் திசை நோக்கி வைக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. உலகில் உள்ள ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறாங்க. சிலர் மட்டுமே அவர்களின் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பது, அதன் மூலம் அவர்கள் சுக வாழ்வு வாழ்வது வழக்கமாக இருக்குதுங்க. ஒருவருக்கு பரம்பரையாக என்னதான் அதிக சொத்துக்கள் கிடைத்தாலும் அதை முதலீடாக வைத்து உழைப்பவர்களே அந்த உச்ச இடத்துல சுகபோகங்களுடன் பணக்காரராக தொடர்ந்து இருக்க முடியுங்க. இப்படி ஒருவரின் வீட்டில் செல்வங்களை சேமித்து அல்லது பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம்தான் வீட்டில் இருக்கும் பீரோங்க. சிலர் என்ன முயற்சி செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் அதில் லாபம் இல்லைங்க. வீட்டில் இருக்கும் செல்வம் தங்காமல் போகுதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடுங்க. இதற்கு வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் ஒரு வீட்டில் எந்த இடத்துல பீரோ மற்றும் லாக்கர் வைக்க வேண்டும், அப்படி வைத்தால் எப்படி நற்பலன் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாங்க. வீட்டில் செல்வங்கள் தங்காமல் இருக்க காரணம் அவர்கள் வீட்டில் இருக்கும் நமக்கே தெரியாத சில வாஸ்து பிரச்சனை காரணமாக இருக்கும் என வாஸ்து நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. நாம் வாசிக்கக்கூடிய வீடு சொந்த வீடாகவோ அல்லது வாடகை வீடாகவோ இருக்கக்கூடுங்க. சொந்த வீடாக இருப்பவர்கள் நாம் வாஸ்து முறைப்படி வீட்டை மாற்ற முயற்சிக்கலாங்க. ஆனால் வாடகை வீட்டில் இருப்பவங்க மாற்ற முடியாதல்லவா? ஒருவரின் வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கவும் எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க என்ன செய்வது என பலர் கேட்கக்கூடுங்க. வீட்டின் செல்வநிலை அதிகரிக்க வீட்டில் பணம் நகை வைக்கக்கூடிய இடமான பீரோ எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும், வீட்டின் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது முக்கிய விஷயங்க. ஒருவரின் வீட்டில் வாஸ்து முறைப்படி பீரோ தென்மேற்கு பகுதியில் அதாவது நிதி மூலையில் வைப்பதால் வீட்டின் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க. பீரோ எந்த திசையை பார்த்தவாறு வைக்க வேண்டும் என கேள்வி எழும்போது தெற்கு பகுதியை ஒட்டியவாறு வடக்கு நோக்கி கிழக்கு பக்கம் பீரோ கதவு திறக்கும் வகையில் வைக்க வேண்டுங்க. பீரோ வைக்க இந்த அமைப்பு வீட்டில் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. தெற்கு மூலையில் வைக்க அமைப்பு இல்லாதவங்க வடமேற்கு மூலையில் பீரோ வைத்து மேற்கு பக்கமாக உள்ள சுவர் அருகே கிழக்கு நோக்கி பீரோவை வைக்கலாங்க. இதனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க. வீண் செலவு குறைந்து செல்வம் அதிகரிக்குங்க. இப்படி வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்க பீரோவை வைத்து உங்களின் நிதி பிரச்சனையை தீர்த்து செல்வ வளத்துடன் வாழலாங்க. அடுத்து பீரோவை வைக்கும் திசை, பணம் பெருக பீரோவுக்குள் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் போன்ற பீரோ தொடர்பான அனைத்து வாஸ்து டிப்ஸுகளும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. நம்முடைய வீடு அதிர்ஷ்டம் நிறைந்து இருந்தால் தான் வளமான வாழ்க்கை வாழ முடியுங்க. வெறும் கடின உழைப்பு மட்டும் நம்மை மேலே உயர்த்துவது இல்லைங்க. கூடவே அதிர்ஷ்டமும் இருந்தால்தான் முன்னேற முடியுங்க. சிலருக்கு தொடர்ந்து வீட்டில் கடன்கள் மட்டுமே பெருகுங்க. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுங்க. இந்த மாதிரி நடப்பதற்கு வாஸ்து குறைபாடு தான் முக்கிய காரணமாக இருக்குங்க. ஆனால் சிலரின் பீரோவில் வைக்கும் பணம் செலவே ஆகாமல் பெருகி கொண்டே இருக்குங்க. சிலருக்கு பணத்தை வைத்து அடுத்த கணமே மொத்த பணமும் தீர்ந்து விடுங்க. இதற்கு
வீட்டில் பீரோ வைத்திருக்கும் திசை கூட காரணமாக இருக்கலாங்க. எந்த திசையில் பீரோவை வைத்தால் பணம் பெருகும் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. வீட்டில் நடு வடக்கு நன்றாக இருந்தால்தான் பணம் வற்றாமல் கிடைக்கும். எப்போதும் பண பற்றாக்குறையின்றி வளமாக கிடைக்க வீட்டின் நடு வடக்கு திசையில் இடையூறே இருக்கக்கூடாதுங்க. குறிப்பாக இந்த திசையில் சமையலறை படிக்கட்டு வைக்கக்கூடாதுங்க. அப்படி வைத்தால் பணம் வராமல் போய்விடுங்க. குபேரன் பார்வை விழும் அந்த பகுதியை தெளிவாக வைக்க வேண்டுங்க. அங்கு ஏதேனும் பொருள்களால் இடையூறு வந்தால் தெளிவாக விழும் பகுதி அதுதாங்க. அந்த பகுதி அடைபட்டால் வீட்டிற்கு பணம் வருவது தடைபடுங்க. அதை போலவே வீட்டின் ஈசான்யம் என்னும் வடகிழக்கு மூளை பகுதியில் வெளிச்சமும் காற்றும் இருக்கும் வகையில் அமைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திசை அதிர்ஷ்டம் தரும் திசை. இங்கு படிக்கட்டு வேறு ஏதேனும் பொருள்களை வைக்க வேண்டாம். தென்மேற்கு மூலையில் ஒருபோதும் வாசல் வைக்கக்கூடாது. வடக்கு தான் குபேர மூளையாகும். தென்மேற்கு திசை கன்னி மூளையாகும். கன்னி மூளையை பொறுத்தவரை பாரமான பொருள்களுக்கு ஏற்ற இடங்க. குபேர மூளை என்பது வடக்கு மூளையாகும். வடக்கிலிருந்து குபேரன் பார்வையிடுவார் என்பதால் இங்கு பீரோவை வைத்து பணத்தை புழங்குங்கள். மேலும் செல்வம் பெருகுங்க. பீரோ வைக்க வேண்டிய இடம். பணத்தை வைக்கும் பீரோவை வீட்டின் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்து தான் வைக்க வேண்டும். வடக்கு அல்லது கிழக்கு ஆகிய திசைகளை நோக்கிய பீரோவில் நகை பணம் ஆகியவற்றை வைக்கலாம். இதனால் அவை மேலும் மேலும் பெருகும். வடக்கு திசையில் மத்திய பகுதியில் வடக்கை நோக்கி பீரோவை வைத்தால் பணவரவு அதிகமாக இருக்கும். உங்கள் வீடு தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கே ஒட்டி இருக்கும் வடக்கு பகுதியில் பீரோவை வைக்கலாம். வடக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை. மேற்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு ஒட்டிய பகுதியில் பீரோவை வைப்பது நல்லது. அடுத்து பணம் சேர ஒரு டிப்ஸ். பீரோவினுள் தங்க தகடு கலந்த பிரமிடு, வெள்ளி பிரமிடு ஆகியவற்றை புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் வைக்கலாங்க. இதனால் நிறைய அதிர்ஷ்டம் நேர்மறை ஆற்றல் பீரோவில் நிலவும். மகாலட்சுமி படம் பொறித்த தங்க நாணயங்களை பீரோவில் வைக்கலாம். இதனால் பணம் பெருகும். குபேரனின் சிலையை பணப்பெட்டிக்குள் வைத்தால் வீட்டில் பணம் தங்கும் என்பது ஐதீகங்க. அடுத்து பீரோ வைக்கக்கூடாத இடம் குறித்து பார்க்கலாங்க. மறந்தும் பீரோ வைக்கக்கூடாத இடம். உங்கள் வீட்டு தென்மேற்கு படுக்கை அறையில் பீரோவில் ஆடைகளை வைக்கலாம். ஆனால் பணம் வைக்கக்கூடாது. தெற்கு பகுதியில் பீரோ வைத்தால் வீட்டில் பணம் சேரும். வடமேற்கு பகுதியில் ஒருபோதும் பீரோவை வைக்கக்கூடாது. இந்த திசையில் பீரோவை வைத்தால் பணமே சேராது. காற்று போல பணம் கரைந்துவிடும். வீட்டில் சமைக்கும் அக்னி மூலையில் ஒருபோதும் பீரோவை வைக்காதீங்க. இங்கு வைத்தால் செலவு வந்து கொண்டே இருக்குங்க. ஒருபோதும் சமையல் செய்யும் இடத்தில் பீரோவை வைக்கக்கூடாது. பணம் வீட்டில் தங்காதுங்க. நாம் பலருக்கும் அதிக உழைப்பு போட்டாலும் அதற்கான வருமானம் வரவில்லையே, பணம் வந்தாலும் தங்கவில்லையே, விரைய செலவு ஆகின்றதே, சேமிப்பு என்பதே செய்ய முடியவில்லையே, கொடுத்த கடன் திரும்ப கிடைக்குமா என்று பலவித வருத்தங்கள் இருப்பதுண்டு. அதற்கு காரணம் நாம் வசிக்கும் வீட்டின் அமைப்பா? சிலர் வீட்டை மாற்றி விடலாமா? வாடகை வீடு என்றால் மாற்றி விடலாம், சொந்த வீடு என்றால் என்ன செய்வது என்று யோசிப்பாங்க. ஒருவரது வீட்டில் செல்வம் நிலைக்காமல் இருந்தால் அந்த வீட்டில் எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கும் ஏதோ தவறான செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுங்க. அதற்கு என்னதான் செய்வது என்றால், நம் வீட்டில் ஒரு சில விஷயங்களை சின்ன சின்ன மாற்றம் செய்வதன் மூலம் எதிர்மறை ஆற்றலை தவிர்க்கலாங்க. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் நகை வீட்டில் பத்திரமாக வைக்கும் முக்கிய இடமாக பீரோ இருக்குதுங்க. அந்த பீரோவை நாம் சரியான திசையில் வைத்துள்ளோமா என்பதை கவனிக்கணுங்க. முதலில் பீரோவை வாஸ்துப்படி எந்த திசையில் வைத்தால் எதிர்மறை ஆற்றலை தவிர்த்து நேர்மறை ஆற்றல் வீட்டில் பெருகு என்பதை தெரிஞ்சுக்கணுங்க. வாஸ்துப்படி அடிப்படை திசைகள் என்றால் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு என மொத்தம் 8 திசைகள் இருக்குது. அவை ஒவ்வொன்றும் 45 டிகிரிக்குள் இருக்குதுங்க. சாஸ்திரப்படி நெதி மூளை என்றழைக்கப்படும் தென்மேற்கு பகுதியில் பீரோவை வைப்பதே சரியான திசையாகுங்க. அந்த திசையில் வைத்தால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க. சிலருக்கு எந்த திசையை நோக்கி திறக்க வேண்டும் என்று சந்தேகம் வருங்க. தெற்கு ஒட்டி வடக்கு பார்த்த வாரும் கிழக்கு பக்கம் திறப்பதுமாக வைக்கலாங்க. சரி, ஒருவேளை சிலரின் வீட்டில் இந்த மாதிரியான அமைப்பு இல்லை என்றால் என்ன செய்வது?
இந்த மாதிரியான அமைப்பு இல்லை என்றால் வாயு மூலை அதாவது வடமேற்கு மூலையில் மேற்கு பக்கமாக உள்ள சுவற்றின் அருகே கிழக்கு நோக்கியும் பீரோவை வைக்கலாம். இதனால் நம் வீட்டில் வீண் செலவுகள் குறைந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். உங்கள் வீட்டில் பீரோவை மாற்றி வைத்திருந்தால் உடனே சரியான திசையில் அதை சரி செய்து விடுங்கள். இப்படி செய்வதால் நம் பிரச்சனைகள் தீரும் என்றால் அதை செய்து பார்ப்பதில் தவறு ஒன்றுமில்லையே. இதுவரைக்கும் நாம் பணம் பெருக பீரோவை எந்த திசையில் வச்சா பணம் பெருகுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.